Friends, we are working to improve ease of living for the poor and middle class. Our aim is to ensure that the fruits of development reach all sections of society. Basic infrastructure is being developed, keeping in mind the needs of the 21st century. We are focusing on various forms of connectivity, including highways, waterways, airways, and highways. In the last 4.5 years, 35,000 kilometers of the new highway have been built. The speed of highway construction and laying of railway lines had doubled. Projects that were pending for years have been speed up. Nanbargale, ஏழை மக்கள் மற்றும் நடுத்தர மக்களின் வாழ்வை எளிதாக்குகின்ற நடவடிக்கைகளுக்கான முன்னேற்ற திட்டங்களை நாம் ஏற்படுத்தி வருகிறோம். இந்த முன்னேற்றத்தின் பலன்கள் அனைத்து பகுதி மக்களுக்கும் சென்றடைய வேண்டும். அடிப்படை உள்கட்டமைப்பு மேம்பாடு 21ஆம் நூற்றாண்டினை அதன் தேவைகளை மனதில் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. நாம் பல்வேறு இணைப்பு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். தேசிய நெடுஞ்சாலை, நீர்வழிச்சாலை, விமான போக்குவரத்து, தகவல் தொழில்நுட்ப இணைப்பு என்று அனைத்து துறைகளும் நாம் மேம்பாட்டு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறோம். கடந்த 4.5 ஆண்டுகளிலே இதுவரை 35,000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் ரயில்வே லைன்கள் விரைவுபடுத்தப்பட்டு இந்த 4.5 ஆண்டுக்குள் அது 2 மடங்காக உயர்த்தப்பட்டிருக்கிறது. பல ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாமல் உள்ள திட்டங்களை நாம் விரைவுபடுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். You are all aware of the link between Rameshwaram and Pamban, which was named in 1964. For the last 50 years, there has been a demand to re-establish it. We have begun work on this project, which will cost about 2,100 crore rupees. Soon, Dhanushkodi will be connected to Rameshwaram and Pamban. Similarly, a new Pamban bridge is being constructed to facilitate people in the region. அதேபோல ராமேஸ்வரம் பாம்பன் இணைப்பானது 1964 துண்டாடப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள். கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக இப்பாதையை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கை இருந்து வருகிறது. ஆகவேதான் 21,000 கோடி ரூபாய் செலவிலே ராமேஸ்வரத்தையும் பாம்பனையும் தனுஷ்கோடியோடு இணைப்பதற்கான திட்டத்தை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். அதேபோல் புதிய பாம்பன் பாலமும் இப்பொழுது கட்டப்பட்டு வருகிறது. ஆகவே இப்பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் இவ்வாதிரியாக நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. Another long pending demand of the people of this region has been fulfilled through the Tejas train. This ultra-modern Tejas train will now connect Madurai and Chennai. Work is also on to create 10 smart cities in Tamil Nadu, including Madurai.